அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம் பத்து வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாம கேட்டது அனைத்தையுமே உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான தேய்பிரை அஷ்டமி தினமானது இன்று வந்துள்ளது அதே மாதந்தோறும் தானே தேய்பிரை அஷ்டமியானது வருது அதில் இந்த அஷ்டமி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வந்திருக்குங்க அதாவது மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி தினமானது வந்தாலுமே இந்த முறை வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமியானது தேவாஷ்டமி அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பாக வழிபாடு செய்ய போகிறோம் அதாவது கார்த்திகை மாதத்துடைய தேய்பிரை அஷ்டமி தினத்தை தான் நம்ம தேவாஷ்டமி இல்லனா பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தீங்கன்னா மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்துடன் கூடிய நன்னாளில் தான் இந்த பைரவாஷ்டமி தினமானது வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே செவ்வாய் கிழமைகளில் நம்ம பைரவரை வழிபட்டு அவருக்கு நாம் விரதம் அனுஷ்டித்து வருவதால் நமக்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கும் எனவே இப்படிப்பட்ட பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய மிக சிறப்பான தினம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிழமைகளிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை அஷ்டமி தினமும் இன்று சேர்ந்து வந்துள்ளது இப்படி பல சிறப்புகள் அனைத்தும் சேர்ந்து வந்துள்ளதால தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை நம்ம ரொம்பவே அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு கிரக அமைப்புடன் கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பத்து வருடத்திற்கு பிறகு தற்போது இன்றுதான் வந்துள்ளது எனவே இன்றைய மாலை பொழுது ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நாம் இப்படி நாணயத்தை வைத்து பைரவரை வழிபாடு செய்வதால் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி போகும் மேலும் நாம் நினைத்தது அனைத்துமே உடனடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வைத்த பிரார்த்தனைக்கான பலன் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தினம் வருவதற்கு உள்ளாகவே இந்த மாதத்தில் நம்ம வைத்த அனைத்து பிரார்த்தனைக்கான பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் இந்த ஒரு பூஜையை அனுஷ்டித்து அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை அடைந்து உள்ளதாக ரொம்பவே மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்து இருக்கிறார்கள் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் இந்த பூஜையை செய்துட்டு வாங்க மேலும் இன்றைய நாளில் இந்த பூஜை எல்லாமே நம்ம எப்போ செய்யணும் அந்த முப்பது நிமிடமானது எப்போது வருது என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பத்து வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மகா தேவாஷ்டமி தினமாகும் பைரவருக்கு நாம் ராகு காலத்துல வழிபாடு செய்வதால் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் அதீத பலன்களானது கிடைக்கும் ராகு காலத்துடைய மைய பகுதி அதாவது உச்சிக்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நாம வழிபாடு செய்வதால் இன்னும் இன்னும் நமக்கு அதீத பலன்களானது கிடைக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் மாலை பொழுது சரியாக மூணு முப்பது இருந்து நாலு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாம பைரவருக்கான மிக சிறப்பான நாணய பூஜையை நாம் போகிறோம் இன்றைய நாளுக்கான ராகு காலமானது மாலை பொழுது சரியாக மூணு இருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் நீடிக்க உள்ளது எனவே இந்த தொண்ணூறு நிமிடத்துல அந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தான் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு நம்ம சிறப்பான பூஜைகளை போகிறோம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இன்றைய நாளில் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம் அதனைத் தொடர்ந்து இன்றைய மாலை பொழுது சரியாக மூணு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பைரவருக்கு உரிய படத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பைரவருக்கு உரிய படம் இல்லைனா சிவபெருமானுடைய படத்தை கூட நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம் ஏனென்றால் சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒன்றுதான் இந்த பைரவர் எனவே இன்றைய நாளில் நம்ம சிவபெருமானை வைத்து வழிபாடு செய்வதும் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க அதன் பிறகு ஒரு தட்டை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நாணய காசுகளையும் வைத்துக்கொள்ள வேண்டும் நூற்றி எட்டு நாணய காசுக்களுமே ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கணும் இரண்டு ரூபாய் நாணயமாக இருக்கணும் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் எதுவும் இல்லைங்க ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் இரண்டு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் இப்படி எந்த நாணயமாக இருந்தாலுமே ஆக மொத்தம் நூற்றி எட்டு நாணய காசுக்கள் வைக்க வேண்டும் பிறகு பைரவருடைய படத்திற்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடித்தமான செவ்வருளி பூக்களை நாம் மாலையாக கட்டி அணிவிக்கலாம் அதன் பிறகு ஐந்து அகல் விளக்கை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஐந்து அகல் விளக்குலையும் ஐந்து வகையான எண்ணெய்களை ஊற்றி வைத்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இன்னொரு அகல் விளக்கில் நெய் இன்னொரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் இப்படி ஒவ்வொரு அகல் விளக்கலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெய்களை ஊற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு பைரவரை மனதார நினைத்து கொண்டு ஒவ்வொரு அகல் விளக்காக ஏற்றி வையுங்க அதன் பிறகு ஒரு எலுமிச்ச கனியை எடுத்துட்டு வந்து பைரவருடைய பாதத்திற்கு கீழாக நீங்க வைத்து விடுங்க பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு நம்ம பைரவரை அர்ச்சனை செய்ய போகிறோம் அதாவது ஒவ்வொரு நாணயமாக எடுத்து பைரவரை நாம் அர்ச்சனை செய்யும்போது ஸ்ரீஸ்வர்ணகர்ஷன பைரவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து நூற்றி எட்டு நாணயத்தை அர்ச்சனை செய்யுற வரைக்குமே நம்ம உச்சரிக்க வேண்டும் அதாவது அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக என்ற இந்த மந்திரத்தை தான் நம்ம உச்சரிக்க போகிறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை இன்றைய நாளில் நம்ம படைக்கலாம் நம்மளால் எந்த ஒரு நெய்வேத்தியத்தையும் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் பாலையாவது நாம் அவருக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் பிறகு பூஜைகள் அனைத்தும் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு வைத்த நெய்வேத்தியத்தை நாம் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நாம் பிரசாதமாக கொடுத்துட்டு வரலாம் அதனைத் தொடர்ந்து இன்று நம்முடைய தெருக்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாலு நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம பிஸ்கெட்டை தானமாக கொடுத்துட்டு வர வேண்டும் இதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பெல்லாம் விலகி போகும் அதே போல் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே அதற்கான வெற்றியானது நமக்கு கிடைக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த தேய்பிரை அஷ்டமி தினமானது நிறைவடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா நாம பைரவருக்கு அர்ச்சனை செய்த அந்த நாணயத்தை எடுத்துட்டு வந்து நம்முடைய வீட்டு பீரோ இல்லனா நாம காசு வைக்கக்கூடிய பர்ஸ் இதில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த நாணயத்தை நாம் வைத்து விட வேண்டும் இந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தொழில் செய்யக்கூடிய அந்த கல்லா கூட இந்த நாணயத்தை நீங்க வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த நாணயத்தை பார்த்திங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த நாணயம் இருப்பதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீணாக வரக்கூடிய வீண் செலவுகள் அனைத்துமே நீங்கி போகும் மேலும் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை அடைந்து அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய லாபம் கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பண பிரச்சனையே இருக்காது செல்வ செழிப்பானது அதிகரித்து கொண்டே இருக்குமா இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் இந்த நாணய பூஜையை செய்து அவங்களுடைய வீட்ல வந்து பண கஷ்டம் தீர்ந்து இருக்கு மேலும் எங்க வீட்ல செல்வ செழிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது அப்படின்னு ரொம்பவே மனமகிழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள் இன்றைய நாளில் இந்த தேய்பிரை அஷ்டமி தினமானது எப்போது நிறைவடைது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி மாலை பொழுது சரியாக ஆறு நாற்பத்தி ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதி அதாவது இன்றைய மாலை பொழுது சரியாக ஐந்து பதினேழு மணி அளவில் தான் நிறைவடைய உள்ளது அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை செய்த அந்த நாணயத்தை நம்ம எடுக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பைரவருடைய பாதத்திற்கு கீழாக வந்து நாம் ஒரு எலுமிச்ச கனியை வைத்தோம் இல்லையா அந்த எலுமிச்ச பழத்தை பார்த்திங்கன்னா இரண்டாக அறிந்து அதில் வந்து மஞ்சள் குங்குமத்தை நாம் தடவி கொள்ள வேண்டும் பிறகு தடவுன அந்த எலுமிச்ச பழத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு வாசப்படியில் நாம் வைத்துவிட வேண்டும் இப்படி நம்ம செய்துட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் தீய சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலகி போகும் மேலும் நம்முடைய மனதிலையும் நம்முடைய வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களானது அதிகரிக்கும் எனவே பத்து வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள் பற்றிய தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் பைரவரை இப்படி வழிபாடு செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ளட்டும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாகவே இது போன்ற அஷ்டமி தினத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து இருந்தா உங்களுக்கு கிடைத்த பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையுடன் இந்த பூஜையை அனுஷ்டித்து வருவார்கள் எனவே இன்றைக்கி நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ